ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகம். ஒரு கலைஞன் கோழி ஆயிட்டா ஒரு சமுதாயம் கோழி ஆயிட்டு. 9 வருஷத்துலதான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, நினைக்கணும். அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவதான் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. சரி, அவன் எப்பயும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் தான் நம்மளுடைய பயம் தான் அவனோட பலம். ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரோ எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்து அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான். ஓல்டு ஜட்ஜு நான் வந்து RSS இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா, இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. மோடி போடுற ஆண்கள் இவனும் தான், ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு கட்டறிவுகள் கட்டாயிடுச்சுன்னா அது அவனோட தனிப்பட்ட மனிதனோட வழி. ஆனா ஏகலவியனோட கட்டவர்கள் எடுத்துவா அது சமுதாயத்தின் வழி. அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். அவரு தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம். ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும். இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கணும்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எழுதிக்கொண்டிருக்காங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போறதுக்கு அப்புறம் நான் எனக்கு வேலை இருக்கேன் எனக்கு தெரியாது. ஜெய் பீம். எப்படி இருக்கீங்க? சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ டூ. சொல்லலாம் ஐயா, திருமாலன் சார் இருக்கல்ல, அவருக்கு என்ன நல்லா புரியும், வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க ஏன் வரீங்க? நான் வரேன், நான் பார்க்கறேன். இல்ல இல்ல, பார்த்துதான் ஆகணும்னாரு. சந்திச்சோம், குட் மார்னிங், பிரேக்ஃபாஸ்ட், அது இது இது எதை பேசுறாரு. கடைசியில் ஒரு வார்த்தை கருவாரு, நீங்க வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது. ஆமா சார், எனக்கு கட்சி மேடல நிக்க முடியாது. நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவ இல்ல, எனக்கு பிடிக்காது. ஐயாருக்கு கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எனக்கு கொடுக்கணும். என்ன அது? இல்ல, ஒரு விருது கொடுக்கறோம், அது எங்க கட்சி மூலமா கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், நான் போராடுற கொலைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள். இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கேன். இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளவன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல, கொள்கை போராட்டத்துல. ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலரும் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நானு. பாருங்க, உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வழி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தால் அதிகம். நான் ஒரு கலைஞன் தான், ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை. என்னை விட திறமசாலிகள் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்ல, மக்களோட அன்பு, மக்களோட நம்பிக்கை. ஆக ஒரு மேடையேற்றிய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழி ஆயிட்டா ஒரு சமுதாயம் கோழி ஆயிட்டா. நான் செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். புரிதல் இருக்கும் போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துல இருந்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 9 வருஷத்துல இருந்தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு.
எதையுமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவ்வளவுதான், நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது, மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்றோம். சரி, அவன் எப்பயும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் இவ்வளவு தான் பேசுறது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது. ஆனா வேலை இதோட நிக்காது. நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல, அச்சமில்லை 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 என்பவன் தான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரோ எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்து அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான். ஆக தயாராக நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல, வெற்றி இல்லை. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா. இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு, நான் வந்து RSS இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா, இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு புரியாதா. இதுல ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு. இது இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான், ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க. ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு அம்பியார் அம்பேத்கரை பத்தி பேசுறோம், பெரியார பத்தி பேசுறோம், சும்மா பேசினா புரியாது. அம்பேத்கர் ஏழை ஆமா, தலித் ஆமா, and he was a great thinker. He was the most well-read person. அம்பேத்கர் படிக்கணும். ஏனென்றால் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது பிறகு அவரே சொல்றாரு, என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு, இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதற்கு காரணம், அடுத்த ஒரு தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுன்றது நேரடியாக சொல்றாங்க. அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். வேற நாட்டு நம்மளுக்கு வந்து அவர்கள் சூப்பர் ஸ்டாருங்க கிடையாது. நாங்க படிக்க வேண்டியது, பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படிச்ச படிப்பு, அவங்க பார்த்த தொடுவானங்கள், அதையும் நம்மளும் பார்க்கணும். அப்போதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ, இந்த ஃபாசிசம் இருக்கோ, அது வேரோட நம்ம எடுக்க முடியும். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு இருப்பாங்க, ஒரு தனி மதனுக்கு கட்டறிவுகள் கட்டாயிடுச்சுன்னா அது அவன தனிப்பட்ட மனிதனோட வழி. ஆனா ஏகலவியனோட கட்டவர்கள் எடுத்துக்கணும், அது சமுதாயத்தின் வழி. மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டியை பார்த்துக்கிறது இல்லையா. இது வந்து தொடர்ந்து போராட்டம் ஆயிட்டே போகுது. இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ? ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையாயிருக்கும். நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது. அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை, நாம தான் பர்மனன்ட். அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போகும். சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க, தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க. அது நம்ம உணரும். இந்த வாட்டி அவர் தெய்வமானவன் ஆனதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு. கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய அப்பா லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் என்னுடைய ஆசாம். அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், ஒரு மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர். அவர் தான் எங்களை சிதைக்கினார். அவருடைய கோபம் தான் இன்னும் எனக்கு எடுக்கிறதுக்கு. அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது, அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார். பத்திரிகையை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார், இந்த மாதிரி இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்க கிட்ட போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, ஒரு 2 காசு அதிகம் போட்டு வாங்க பாரு. அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார். நிறைய இளைஞர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள், கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும். அப்பேற்பட்ட ஒரு
ஆசானை நான் ரொம்ப கேட்டுத்திருந்த பார்த்துருக்கேன். அவர் நிரந்தரமாக ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு, ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியாக இருக்கணும். நிரந்தரமான எதிர்கட்சியாக இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். எனக்கு உன்னுடைய நண்பனே ஆளும் கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி 35-40 ஆண்டு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம. அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்லை அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங்காக நம்ம அங்கே போய் உட்கார்ந்தா எங்களுக்கு கிடைச்ச, நாங்கள் பார்த்த தொழுவானங்கள், எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட கௌரியை சுட்டு கொள்ளும் போது, அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும், பன்சாரி இருக்கட்டும், கல்பூரி இருக்கட்டும், நான் கர்நாடகத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கோம், பேசுறேன் இருந்தேன், அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தோழி, என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்னே கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள். இந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படி. அதனாலதான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன், நான் அவளை புதைக்கல, விதைத்தேன். இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கணும்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் ஏந்தி கொண்ட காரணத்தினாலதான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போறதுக்கு அப்புறம் நான் எனக்கு வேலை இருக்கேன் எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்குறீங்க, நான் தலித்து கிடையாது. ஆமா, ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவரை நினைத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பசியால பிறந்ததில்லை, வழியால பிறந்ததில்லை, அவமானத்துக்கு பிறந்தது. இன்னைக்கு வேர்வை மனமன பேசிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வந்து வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால. அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இங்கே பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம். அதுக்கு பீம ஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அங்க இறங்கினேன். சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்னை நிற்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமாக போயிட்டு அந்த மேடைக்கு போகலாமான்னு. ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற, நிறைய ஏழைகள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற தெருவில் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏயோ சார் வேணாம் சார், அவங்க வந்து எதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம் இது என்ன பரவாயில்ல. அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவனும் ஒருத்த கறிக்கடைக்காரன் அவன் வர்றான். அந்த மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்குறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லோம் சொல்லோன்னு கை கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு தான் தெரியுது. ஆனால் அந்த மனத்தில் அந்த ஸ்பர்சத்தில் எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார். 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுத. இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவர்கள் உரிமை இல்லைங்கிறது தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை. நம்மளுடைய ஒரு பிரதிநிதி, எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம், 530 பேர் தான் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தொகுதியில் நமக்கு தெரிஞ்சவனாயவன், நம்மளுடைய வழி தெரியுமா, நம்மளுடைய மொழி தெரியுமா, நம்மளுடைய வேர்வை தெரியுமா, தெரிஞ்சவன் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்படிதான் வச்சிருக்கானே இவன், அப்பதான் இவங்க குழைக்க முடியும். ஆனா மக்களுக்குள்ள அடுத்த 5 வருஷமோ 10 ஆண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன். எனக்கு அதுதான் வேலை, எனக்கு இது வேலை இல்லை. வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு 3 பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க, நேஷனல் கேரவன் அந்த மேக்சிமம். நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க, சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ்ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாரிங்க நம்ம. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்லை, கீழிருந்து மேல.
அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். இன்னைக்கு கொடுத்த இந்த விருதுக்கு நான் தலைவணங்குகிறேன். இதை நான் வந்து ஜோதி சார்பாக வாங்கிக்கிறேன். நன்றி. சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உளருது. அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ